லஞ்ச வாங்குனா தூக்கு தண்டனையா அரண்டு போயிருக்காங்களா இப்ப அரசு அதிகாரிகள் எல்லாம் ஹைகோர்ட் வந்து அதிரடி கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம் ஊழல்ல ஈடுபடுற அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டா லஞ்சம் பெறுவது போன்ற குற்றங்கள் சரி செய்யப்படும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருக்காரு சென்னையை சேர்ந்த சூரிய பிரகாசம் அப்படிங்கிறவரு தமிழகம் முழுக்க போதுமான அளவுல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தாரு இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வுல விசாரணைக்கு வந்துச்சு அப்ப தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தோட மேலாண் இயக்குனர் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதுல தமிழகத்துல 862 நேரடி கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இந்த கொரோனா காலகட்டத்துல 12.25 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மேலும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 6 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நெல் கொள்முதல்ல முறைகேடு நடைபெற்றிருக்கா அப்படின்னு 1725 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட 105 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதா குறிப்பிட்டிருக்காங்க 30ல இருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஊழியர்கள் லஞ்சம் கேட்கிறாங்க அப்படிங்கறது முற்றிலும் தவறானது அப்படிங்கறது அந்த பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் நீதிபதிகள் பணத்தை பல்வேறு இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையின சோதனை செஞ்சு பணத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஊழல்ல ஈடுபடுற அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டாதான் இந்த மாதிரி குற்றங்கள் சரி செய்யப்படும் அனைத்து அதிகாரிகளையும் குறிப்பிட்டு நீதிமன்றம் இந்த கருத்தை பதிவு செய்ய கிடையாது லஞ்ச ஊழல்ல ஈடுபடுற அதிகாரிகளுக்கு இது பொருந்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பதில் மனுவில் குறிப்பிடும் போது நெல் கொள்முதல் செய்யறப்ப ஊழியர்கள் லஞ்சம் கேட்கிறாங்க அப்படிங்கறது முற்றிலும் தவறான தகவல் அப்படிங்கறது கூறுவது எப்படி இது நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் அளிப்பதற்கு சமம் அல்லவா அப்படின்னு நீதிபதிகள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்களாம் சோதனையில ஈடுபட்ட அதிகாரிகள் யார் முறைகேட்டல ஈடுபட்டதா கூறப்படுற 105 அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பான பதில் மனுவ தாக்கல் செய்யப்பட்டிருக்கான் மேலும் இந்த வழக்கோட விசாரணையப்ப நீதிபதிகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படிங்கறது ஒரு புற்றுநோய் மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்குது உரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டாதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வத தவிர்க்கப்படும் அப்படிங்கிற கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க நம்மளோட நாட்டுல விவசாயம் அழிக்கப்பட்டு வருவதாகவும் நீதிபதிகள் ரொம்பவே வேதனை தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி ஒரு தனியார் நாளிதழ போட்டிருந்தாங்க அததான் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க